ஹாய் வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலிருந்து மதுரை போகக்கூடிய ஃபோர்வே. ஃபோர்வேலிருந்து தூத்துக்குடியிலிருந்து வரும்போது இடதுபுறமாக கட்டிங் ரோடு. கரெக்டாக வந்து நான் அந்த நேரையோட பில்டிங் தெரியுது பாருங்கள், அதுதான் அந்த கட்டிங் ரோடு. இப்போ நம்ம நிற்கிறது தான் சேலுக்காக வந்திருக்கக்கூடிய இடம். ஸோ அந்த கட்டிங் ரோட்டிலிருந்து இந்த சேலுக்காக வந்திருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு 250-300 மீட்டர் தான் இருக்கும். 20 அடி பாதை, நல்ல ஒரு அமைப்பான உள்ளது இடம். இதிலிருந்து ஃபோர்வே உங்களுக்கு கரெக்டாக 1 கிலோமீட்டர். இங்கேருந்து நான் உங்களுக்கு க்ளோஸ்அப் பண்ணி காணிக்கிறேன்னு பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃபோர்வேயில் பஸ் போகிறது வந்து தெரியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் இது. தாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டப்படாரம் தாலுக்கில் வரோங்க. லோக்கல் வில்லேஜ் நேம் கேட்டாச்சா தலவாயிபுரம், லோக்கல் வில்லேஜ் நேம். இதிலிருந்து பசுவந்தண்ணை வந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 கிலோமீட்டருக்கு உள்ளுக்க எஸ்எஸ் இருக்குது. அந்த எஸ்எஸ்ஸையும் உங்களுக்கு நான் இந்த நிலத்திலிருந்து உங்களுக்கு க்ளோஸ்அப் பண்ணி காணிக்கிறேன். நாம் வந்த அந்த மெயின் ரோடு மதுரை ரோடு, அதில் பஸ்ஸு வண்டி போகிறது நான் இங்கேருந்து இப்போ உங்களுக்கு க்ளோஸ்அப் பண்ணி காணிக்கிறேன், பார்த்துடுங்க. இப்போ நான் நிற்கிறேன் பாருங்கள், இதுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த உழுது போட்டிருக்கல இடது பக்கம், வலது பக்கம் இது வந்து ஒரு 30 அடி பாதை. நேரே லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் அந்த உட தெரியுது பாருங்கள், இதெல்லாம் வந்து பாதையாகும். 30 அடி பாதையில் ஃப்ரண்டேஜ் விடுது. நேரே போயாச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக ஃபோர்வே பாருங்கள், நான் க்ளோஸ்அப் பண்ணுவேன். ஃபோர்வேயில் உங்களுக்கு வண்டி போகிறத நீங்கள் பார்க்கலாம். நமக்கு அந்த ஃபோர்வேயை பார்த்து இந்த பாதை நேரே போகுது. கட்டிங் ரோட்டிலிருந்து இந்த பாதை நேரே ஃபோர்வேயை பார்த்து போகுது. அது கரெக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு எஸ்எஸ்ஸை காணிக்கும் பாருங்கள், தூரத்தில் வந்து தெரியுது. எப்போதும் வென்றான் தான் அது தூரத்தை தெரியக்கூடிய அந்த பில்டிங், அதுதான் எஸ்எஸ். 110/33 kV கெப்பாசிட்டி உள்ள எஸ்எஸ் தான். எஸ்எஸ் இருக்கிறது வந்து எப்போதும் வென்றான். நம்ம எப்போதும் வென்றான்லேருந்து சுமாராக ஒரு 1.5 முதல் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம நிற்கிறோம். பக்கத்தில் வந்து விவசாயங்களும் செய்யக்கூடிய லேண்டு தான் நீங்கள் என்ன பார்க்குறது. ஸோ கட்டிங், இப்போ நீங்கள் நான் பார்க்குறது கட்டிங் ரோடு. அந்த பில்டிங் இருக்குது பாருங்கள், இந்த பில்டிங்கை நான் வந்து ரிட்டர்ன் போகும்போது நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள். அந்த பில்டிங் கட்டிங் ரோட்டில் இருக்குது. நம்ம வந்த அந்த ஃபோர்வேலேருந்து வந்த கட்டிங் ரோடு. ஸோ ஃபோர்வே வந்து ஒரு 1-1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. கட்டிங் ரோடு பாருங்கள், நம்ம தூரத்தில் காணிச்ச உங்களுக்கு ரெண்டு பில்டிங், அந்த பில்டிங்கோட நேரே தெரியக்கூடிய பில்டிங். அடுத்தது இந்த ஒரு ஃபேக்ட்ரி பார்த்திங்களா, இது ஒரு ஃபேக்ட்ரி. ஸோ நல்ல அருமையான ஒரு இடம். இதனுடைய விலையை பார்த்தீங்கன்னா ஒரு சென்று 6000 ரூபா, ஏக்கருக்கு 6 லட்சம் ரூபா கேட்குறாங்க. ஓகே, தேங்க்யூ.